ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஃபெலூதா தான் எப்படி செய்யறங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபலூதா செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜெல்லி. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஜெல்லி 1 packet யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்கேஜிங்கில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் அஹெடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேக்கேஜிங்கை பொறுத்தவரை ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணி ஜெல்லி ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வெர்மிசெல்லி ஒரு 100 gram எடுத்துக்கோங்க. அதை வந்து பாயில் பண்ணி எடுத்து செப்பரேட்டாக வச்சுருங்க. அண்ட் சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பாயில் பண்ணி சில் பண்ண மில்கில் வந்து ரோஸ் சிரப் ஆட் பண்ணிவிட்டு ரோஸ் மில்க் ரெடி பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜெல்லி, ரோஸ் மில்க், சப்ஜா சீட்ஸு, மிக்ஸ்டு நட்ஸ் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, வெர்மிசெல்லி அதாவது சேமியா, அண்ட் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி. இந்த இன்க்ரீடியன்ஸ் கூட ஐஸ்கிரீமும் நமக்கு தேவைப்படும். ஸோ எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபலூதா அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோஸ் சிரப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரூ ஹஃப்ஸா இல்லை ஸ்ட்ராபெரி சிரப் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து பாயில் பண்ண சேமியா ஆட் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ண ஜெல்லியை வந்து அடுத்த லேயராக ஆட் பண்ணுங்கள். ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுங்கள் அண்ட் கொஞ்சம் ரோஸ் மில்க் ஆட் பண்ணுங்கள். ரோஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு எனி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 3 flavors ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்தாச்சியோ, நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா சாப் நட்ஸ் ஆட் பண்ணுறேன், அண்ட் அகெயின் கொஞ்சம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ். நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அகெயின் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஜெல்லி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்த லேயரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, சாப் நட்ஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து இந்த ஃபலூதாக்குள்ள குவான்டிட்டி ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் எதுவுமே நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து சொல்லலை. பிகாஸ் ஒரு ஃபலூதா நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறப்போ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் அந்த ஃபலூதாவோட ஹைலைட். நான் வந்து இன்றைக்கி எந்த ஃப்ரூட்ஸுமே ஆட் பண்ணலை. இன்கேஸ் உங்களுக்கு ஃபலூதாவோட ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப்பிளோ பனானாவோ எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே டெலிஷியஸான ஃபலூதா ரெடி. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் ப்ரெப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை அரேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராசஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை அகெயின் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.